நாங்க சின்ன வயசுல ஃபேமிலியா சாப்பிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் திடீர்னு அங்க ஒரு யாரோ வர மாதிரி திரும்ப நான் டக்குன்னு முட்டை காணாம போயிடும். அப்ப மரணத்தை விழுகிற மாதிரி என் இலையில இருந்த முட்டைய எங்க அண்ணன் சாப்பிட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த மரணத்தை என் மூத்த சகோதரன் முழுங்கிட்டாரு. உங்க வாழ்க்கையில் இருக்க மரணத்தை ஏசு விழுங்கி விட்டான். என் அன்புக்குரிய உயிர் தெளிதலின் சாயல் ஒரு தடவை பார்த்தோம். நம்ம ஆதாம் விழுகிறதுக்கு முன்னாடி அவன் சரீரத்தில் நிறைய சுரப்பிகள் வேலை செய்து கொண்டு இருந்தது. ஒவ்வொரு சுரப்பியும் அது வேலை செய்யும் போது ஒரு விதமான மாற்றங்களை நமக்குள்ள என்ன செய்கிறது, உண்டாக்குறது. இவன் பாவம் செய்த பிறகு சில சுரப்பிகள் வேலை செய்கிறது என்ன செஞ்சிருச்சு, நிறுத்திருச்சு. டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க உடம்புல சில பார்ட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் எதுக்கு இருக்குன்னே தெரில, அது ஒரு நாளும் வேலை செய்கிறதே இல்லை அப்படின்றாங்க. சில வீட்டில் சுவிட்ச் போட்டிருக்கோம், அதில் ரெண்டு சுவிட்சு எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியாது. நம்மளும் வீட்டில் 5 வருஷம் குடியிருந்துட்டு வந்துடும், ஒரு தடவை கூட இந்த சுவிட்சு எதுக்கு வச்சுருக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கவே மாட்டோம். அப்படித்தான் பாடியில் சில பகுதிகள் சில சுரப்பிகள் இயங்காமலே இருக்கலாம். இது எப்போ ஆஃப் ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதாம் பாவம் செஞ்சப்போ ஆஃப் ஆச்சு. அதில் ஒரு சுரப்பி தான் உங்களுக்கு இளமையை தருகிற சுரப்பி. அதில் ஒன்று தான் உங்களுக்கு இம்யூனிட்டியை தேவைக்கு அதிகமாக வந்து எப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராடினரி இம்யூனிட்டி, பாவமே வராதபடி காக்கக்கூடிய சுரப்பிகள். இது எல்லாமே மரணத்தின் பழத்தை புசிச்சப்போ முடிஞ்சிச்சு. ஆனால் கிறிஸ்துவோடு நீங்கள் இணைக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா இந்த சுரப்பிலாம் வேலை பார்க்க ஆரம்பிக்குது. கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது மறுபடியும் வாழ வயது போல மாறுகிறது. உங்கள் வாழ்க்கை வந்து அழியாமை நோய் கடந்து செல்கிறது. உயிர்த்தெழுந்த சாயல் உங்களுக்கு வரும் இந்த காரியங்கள் நடக்கும். இன்றைக்கும் கூட ஒரு சில வார்த்தைகளை வாசித்து உயிர்த்தெழுந்த சாயலை பேச விரும்புகிறேன். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15 51-53 இந்த வசனங்களை வாசித்து இந்த வாரத்தின் செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆமென். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் எல்லாம் சொல்லுங்க, அழிவுள்ளதாகிய இது எல்லாம் தொட்டு சொல்லுங்க, அழிவுள்ளதாகிய இது திரும்ப சொல்லுங்க, அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளுகிறது. கை தட்டுங்க ஒருவருக்கு. அடுத்து அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது, தரித்து கொள்ளும் போது எல்லாம் சொல்லுங்க, தரித்து கொள்ளும் போது அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நாங்கள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறோம். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசன வார்த்தை நம்மில் நிறைவேறுகிறது. எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். எப்ப நிறைவேறுமா? அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் என்று எழுதியிருக்கிற வார்த்தை எங்கே எழுதியிருக்கிற இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? ஏசாயா 25:8 ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் வாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எதிர்காலத்தில் நடக்க போறதை ஏசாயா சொல்றான். சிலுவைக்கு அப்புறம் நடக்க போறது, சிலுவையில் நடக்க போறது சொல்றாரு. மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருக்கிற நம்மை அந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் மரணத்தின் பிடியிலிருந்தும் மரண பயத்தின் பிடியிலிருந்தும் இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களை விடுவிப்பாராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் மரணத்தை என்ன செஞ்சிட்டாராம் சொல்லுங்க சார். ஆமா, சில சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுக்கிட்டே போவாங்க. கல்யாண வீட்டில்
ஒரு இலையில முட்டையை வச்சுட்டு மூணாவது இலைக்கு போகிறதுக்குள்ள முதல் இலையில முட்டையை காணோம். எங்கே சார்னா அவர் விழுங்கிட்டார். எல்லாம் சொல்லுங்க, அவர் விழுங்கிட்டார். உடனே முட்டை வச்சவன் வச்சேனா வைக்கலையா, வச்சதுக்கான தடையமே இல்லை. விழுங்கிட்டான்னா அது அங்கே இல்லைன்னு அர்த்தம். இயேசு மரணத்தை அதனால் இப்போ இலையில முட்டை இல்லை. எல்லாம் சொல்லுங்க, மரணம் மரணம். ஆமென். ஏன் என்றால் அதை அவர் ஹல்லேலூயா. நாங்கள் சின்ன வயசில் ஃபேமிலியாக சாப்பிட்டுருக்கோம். எங்கள் அண்ணன் திடீர்னு அங்கே ஒரு யாரோ வர மாதிரி இருக்கு, திரும்ப டக்குன்னு முட்டை காணாமல் போயிடும். அப்போ மரணத்தை விழுகிற மாதிரி என் இலையில் இருந்த முட்டையை எங்கள் அண்ணன் சாப்பிட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த மரணத்தை என் மூத்த சகோதரன் முழுங்கிட்டார். ஐயா தட்டுங்க, உங்கள் இலையில் இருந்த மரணத்தை, உங்கள் வாழ்க்கையில் இருக்க மரணத்தை இயேசு விழுங்கி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.